இண்டஸ்ட்ரி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அடல்ட் ஏடிஹெச்டி ஏடிஹெச்டின்னா அட்டென்ஷன் டிபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் தமிழில் இதை வந்து அதிகப்படியான கவன குறைபாடுன்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக இது வந்து சில்ட்ரனில் ப்ரெசன்ட் ஆகும் ஏழு வயசில் இதை டயக்னோஸ் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாடத்தில் கவனம் செலுத்தாததால் அவங்களுடைய அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் கீழே போய் பேரண்ட்ஸ் அவேர்னஸ் இருந்ததுன்னா அவங்க அதை ஐடென்டிஃபை பண்ணி இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுவாங்க இதே இஷ்யூ வந்து சைல்ட்ஹுட்டில் அட்ரஸ் பண்ணாமல் அடல்ட்ஹுட்க்கு போகும்போது இது எப்படி ப்ரெசன்ட் ஆகும்ன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இது யூஸ்வலாக வந்து பதினெட்டு வயசுலேருந்து இது அடல்ட் ஏடிஎஸ்டின்னு சொல்லுவாங்க இப்போ ஏடிஹெச்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா மைண்ட் வந்து ஃபெராரி இன்ஜின் மாதிரி ஆனால் பாடி வந்து அம்பாசிடர் கார் மாதிரி ஸோ இப்போ ஃபெராரி இன்ஜின் மாதிரி பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகும்போது அவங்களால வந்து தே வில் நாட் பி ஏபிள் டு லிசன் டூ அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்களால கேட்க முடியாது பேசிக்கிட்டே இருப்பாங்க கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க மைண்ட் வந்து வேகமாக தே தேன்ட் பி பேயிங் அட்டென்ஷன் டு இட் அடுத்தது பார்த்திங்கன்னா இதனால் வந்து நிறையா கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நிறையா பண்ணுவாங்க எனி திங் தட் இஸ் போரிங் டு தெம் போர் அடிக்கிற எந்த விஷயமும் அவங்களால வந்து அங்கே சஸ்டெயின் பண்ண முடியாது அட்டென்ஷனை ஈஸியாக வந்து கிவ்அப் பண்ணிவிட்டு தி வில் பிரேக் அண்ட் டூ சம்திங் அல்ஸ் ஸோ பல விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாதியிலேயே விட்டுட்டு விட்டுட்டு போயிடுவாங்க இப்போ குழந்தைங்களில் பார்த்திங்கன்னா கம்பைன்ட் டைப் அதாவது அட்டென்ஷன் ஹைப்பர் ஆக்டிவிட்டி இம்பல்சிவிட்டி சிம்டம்ஸ் வந்து ரொம்ப காமனாக ப்ரெசென்ட் ஆகும் பெராஸ் அடல்ட்ஸில் பார்த்திங்கன்னா கவனக்குறைவு அட்டென்டிவ் டைப் தான் மோஸ்ட் காமனாக ப்ரெசென்ட் ஆகும் ஸோ இந்த ஏடிஹெச்டியை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அட்டென்ஷனை பற்றி பேஸிக்காக கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் உங்களுக்கு நான் ஒரு சினாரியோ சொல்கிறேன் நீங்கள் வந்து ஏர்போர்ட் செக்யூரிட்டி க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க அங்கே இருக்கிற ஏர்போர்ட் செக்யூரிட்டி ஸ்டாஃப் வந்து உங்கள் பேகேஜை ஸ்கிரீன் பண்ணும்போது அவர் பலவிதமான அட்டென்ஷன் ப்ராசஸ்ஸு ஹி ஹாஸ் டு கோ த்ரூ ஃபஸ்ட்டு வந்து செலக்டிவ் அட்டென்ஷன் பேகேஜில் வந்து பேண்ட் இஷ்யூஸ் சப்ஸ்டன்சஸ் ஏதாவது இருக்கான்ட்டு அவர் செலக்டிவாக பார்க்கணும் லைக் கன்ஸ் ஆர் எனி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அடுத்தது வந்து சஸ்டைன்ட் அட்டென்ஷன் அவர் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் உட்காந்துருக்க மாட்டார் ஒரு கண்டினியூஸாக ஹவர்ஸ் டுகெதர் அவர் வந்து உட்காந்துட்டு இருப்பார் ஸோ ஹி ஹேஸ் டு மெயின்டைன் அ சஸ்டெயின்டு அட்டென்ஷன் ஒரு ஒரு பேகும் அவர் பார்க்கணும் அவர் மிஸ் பண்ணாருன்னா தென் இட்ஸ் அ சீரியஸ் இஷ்யூ ரெண்டாவது வந்து டிவைடட் அட்டென்ஷன் ஸோ அவர் பேகேஜை மட்டும் பார்க்க மாட்டார் வேறு ஸ்டாஃப் அவருடைய ஸ்டாஃப் வந்து ப்ராப்பராக பாடி ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்களான்னு அடிக்கடி டிவைட் பண்ணி அட்டென்ஷனை டிவைட் பண்ணி பார்த்துட்ருப்பார் மூணாவது வந்து ஆல்டர்னேட்டிங் அட்டென்ஷன் இப்போ பேகேஜையும் பார்ப்பார் சுற்றி வர பேசஞ்சர்ஸையும் அவர் ஸ்க்ரீன் பண்ணுவார் ஜஸ்ட் தேர் அப்பியரன்ஸ் அப்படியே ஆல்டர்னேட் பண்ணிகிட்டே இருப்பார் அவருடைய ஸ்டாஃப் பேசஞ்சர்ஸ் பேகேஜ் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பார் ஸோ இது ஒரு டைப் ஆஃப் அட்டென்ஷன் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் அட்டென்ஷன் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அட்டென்ஷன் இந்த எக்ஸிக்யூட்டிவ் அட்டென்ஷன் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது ஒருத்தருடைய எண்ணங்கள் உணர்ச்சிகள் அவங்களுடைய பிஹேவியர் செயல்கள் எப்படி வெளிப்படுதுன்றது தான் எக்ஸிக்யூட்டிவ் அட்டென்ஷன் இது வந்து மெயினாக வந்து ஏடிஹெச்டியில் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கும் வேறு விதமான அட்டென்ஷன்னு பார்க்கும்போது கோவர்ட் அட்டென்ஷன் ஓவர்ட் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கிளாஸ் ரூமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் பார்க்கும்போது டேரக்டாக வந்து போர்டை ஐ மூமெண்ட் இல்லாமல் போர்டை கண் கொட்டாமல் பார்த்துட்டே இருப்பாங்க அதில் வந்து இந்த ஏடிஹெச்டி இஷ்யூ இருக்கிற உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஐ கான்டாக்ட் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க மனசுக்குள்ளே ஆயிரத்தெட்டு விஷயம் இருக்கும் ஸோ அவங்க வந்து தே ஆர் நாட் பேயிங் அட்டென்ஷன் இவன் தோ தே லுக் தேவர் பேயிங் அட்டென்ஷன் அது வந்து கோவட் அட்டென்ஷன் சொல்லுவாங்க ஓவர்ட் அட்டென்ஷனை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேர்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து பேர்ட்ஸுடைய வாய்ஸ் ஏற்ற மாதிரி ஒரு லொக்கேஷனில் ஒரு ஸ்பீஷீஸை பார்ப்பாங்க அதே டைமில் வந்து வேறு ஒரு வாய்ஸ் கேட்கும்போது அவங்க லொக்கேஷனை ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு பேர்டை பார்க்கும்போது அது அது வந்து ஓவர்ட் அட்டென்ஷன் இப்போ அடுத்தது வந்து நம்ம ப்ரிவலம்ஸ் பற்றி பார்க்கலாம் அடல்ட் ஏடிஹெச்டி யூஷுவலாக நூறு பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு புள்ளி நாலு சதவீதம் பேருக்கு வந்து அடல்ட் ஏடிஹெச்டி இருக்கும் இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிசோஃப்ரீனியா வந்து நூற்றில் ஒருத்தருக்கு இருக்கும் ஸோ அதோட மோர் காமன் அடல்ட் ஏடிஹெச்டின்னு சொல்ல வரேன்னா இப்போ குழந்தைங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு டு எட்டு சதவீதம் குழந்தைங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்கும் இப்போ குழந்தைங்கள்லேருந்து அடல்ட்ஸ்க்கு எவ்வளோ பேருக்கு வரும்னா அறுபது சதவீதம் குழந்தைங்க இந்த இஷ்யூ இருக்கிறவங்க வந்து அடல்ட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கு வந்து இந்த ஏடிஹெச்டி வில் கண்டினியூ டு க்ரியேட் இஷ்யூஸ் ஃபார் த இப்போ ஏடிஹெச்டி சிம்டமெட்டாலஜி பார்த்திங்கன்னா மெயினாக மூணு ஏரியாஸில் இது அஃபெக்ட் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து இன் அட்டென்ஷன் ரெண்டாவது வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி மூணாவது வந்து இம்பல்சிவிட்டி இதை பற்றி நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம் இந்த மூணு சிம்டம்ஸோடு எமோஷ்னல் டிஸ்ரெகுலேஷனும் இருக்கும் அவங்களால் அவங்களுடைய உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் அதனால் வர பிரச்சனைகளும் இவங்களுக்கு சேர்ந்து வரும் இப்போ அடல்ட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னடென்டிவ் சிம்டம்ஸ் எப்படி ப்ரெசன்ட் ஆகும்னா அவங்க வந்து எதையாவது ஒன்று தொலைச்சிக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வண்டி சாவியை வந்து நம்ம நம்ம நார்மலாக பார்த்தோன்னா எப்போயாவது ஒரு வாட்டி மிஸ்பிளேஸ் பண்ணியிருப்போம் எங்கேன்னு கேட்போம் எங்கே கடைசியாக வச்சமோ போய் தேடுவோம் இவங்க வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள் டெய்லி வந்து எதையாவது ஒன்று தொலைச்சிட்டு வேறு எங்கேயாவது வச்சுட்டு தேடிகிட்டே இருப்பாங்க இதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸும் அஃபெக்ட் ஆகும் ஒரு வேலையை பண்ணணுன்னா அந்த பிளானிங் இருக்காது டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அஃபெக்ட் ஆகும் இதனால் அவங்களுக்கு வந்து குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும் மேரேஜில் பிரச்சனை வரும் குழந்தைங்கள பார்த்துக்கிற விதத்தில் பேரண்டிங்கில் பிரச்சனை வரும் இப்போ வேலையில் எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து மீட்டிங்ஸு இல்லை ஏதாவது லெங்கி பேப்பரை ரிவ்யூ பண்ணணும் இல்லை ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும் இதெல்லாம் வந்து அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க ஸோ ஏதாவது காம்ப்ளிகேட்டட் டாஸ்க் இருந்ததுன்னா அதை தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் அதை பண்ண மாட்டாங்க டெட்லைன் கிராஸ் ஆகும் அதனால் அவங்களுக்கு பிரச்சனை வரும் ஸோ ப்ரோகாஸ்டினேஷன் வந்து ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் இஷ்யூ இன்னட்டென்டிவ்னஸ்ஸால் இப்போ ஏடிஹெச்டியுடைய அடுத்த கோர் சிம்டம் பார்த்திங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி இப்போ ஹைப்பர் ஆக்டிவிட்டியை பற்றி சொல்லணுன்னா ஒரு மீட்டிங் சினாரியோ யோசிச்சுக்கோங்க மீட்டிங்கில் வந்து இந்த ஒருத்தருக்கு வந்து ஏடிஹெச்டி இருக்கிறவர் வந்து அவரால் பொறுமையாக உட்கார முடியாது மீட்டிங் ஸோ ஹி ஒன் பி ஏபிள் டு சிட் த்ரூ த மீட்டிங் பாதியிலே எஞ்சி போயிடுவார் அடுத்தது அவர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது போது அப்படியே பரபரன்னு இருப்பார் கொஞ்சம் அவருக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் வேற ஏதாவது ஒரு விஷயத்த இருப்பார் ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருப்பார் டேபிள் கடியில் இல்லை டேபிளில் வந்து டேப் பண்ணிட்டு இருப்பார் இல்லை அவர் பாட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பார் அந்த மாதிரி டிஸ்ட்ரப்டிவாக இருக்கும் மீட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பொறுமையின்மை ஒரு இஷ்யூவாக இருக்கும் ஸோ அவங்களாலலாம் க்யூலாம் நின்று போக முடியாது ஸோ க்யூ ஜம்பர்ஸாக இருப்பாங்க ஸோ முன்னாடி போய் முண்டிக்கிட்டு போய் முதலே எல்லாரையும் பைபாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்குது அடுத்தது இவங்களுடைய எஃபெக்ட் வீட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா குயிக்னஸ் டு ஆங்கர் இப்போ ஜீரோ டூ ஹண்ட்ரட் டக்குன்னு போயிட்டு கோபத்தை வெளிப்படுத்துவாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் மாறணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் இவங்க மாட்டாங்க ஸோ இவங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு விஷயம் அங்கே வீட்டில் நடந்துடுச்சுன்னா டக்குன்னு அவங்களுக்கு கோபம் வந்துடும் நார்மலாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க சடனாக கோவம் வந்து கற்றுவாங்க கத்தி முடிச்சுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க போயிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்குலாம் வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுவாங்க வெரஸ் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த டைமில் வந்து அவங்க அந்த பிளண்ட்டை அவங்க எடுத்துக்கிறதால அவங்களால நார்மலுக்கு வர முடியாது இதனால் அவங்க ஹோம் லைஃப்பும் அஃபெக்ட் ஆகும் பேரண்டிங் பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூவால் வந்து குழந்தைங்களுடைய லெவல் ஆஃப் ஏஜுக்கு இறங்கி குழந்தைங்களோட சண்டை போட்டுட்ருப்பாங்க ஏன்னா குழந்தைங்க சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்கன்றதுக்கோசரம் இது வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி இஷ்யூஸ் இப்போ ஏடிஹெச்டியுடைய மூணாவது கோர் சிம்டம் பார்த்திங்கன்னா இம்பல்சிவிட்டி இப்போ இம்பல்சிவிட்டி எப்படி தெரிய வரும் அப்படின்னா இப்போ இந்த இஷ்யூ இருக்கிற ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவரால் பொறுமையாக அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்ட்டு காது கொடுத்து முழுசாக கேட்க முடியாது பாதிலையே இன்ட்ரப்ட் பண்ணுவார் அவங்கள பாதிலே கட் பண்ணுவார் ஸோ இன்னப்ரப்ரியேட் கமெண்ட்ஸ் கொடுப்பார் ஒரு சுச்சுவேஷனில் ஒரு குரூப்பில் இருக்கும்போது தேவையில்லாமல் இன்னப்ரோப்ரியேட் கமெண்ட்ஸ் வரும் வேலையில் வந்து அவரால் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வேலையை பண்ணியிருக்க முடியாது இப்போ ஒர்க் ரெக்கார்டு எடுத்திங்கன்னா அவர் நிறைய ஜாப்ஸ் சேஞ்ச் ஆகியிருப்பார் அவசரப்பட்டு வேலையை விட்டுருப்பார் இல்லை அவங்களே வேலையிலேருந்து ஃபயர் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ட்ராக் ரெக்கார்டு ஹிஸ்ட்ரி இருக்கும் இப்போ மோஸ்ட் காமன்லி ஏடிஎச்டியோடைய ப்ரசென்டேஷன் வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸில் தான் இஷ்யூஸ் வரும் போர் ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸால் அவங்களுடைய எல்லா ஏரியாஸ் ஆஃப் லைஃப்பும் அஃபெக்ட் ஆகியிருக்கும் ரைட் ஃப்ரம் பிளானிங் டு டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் எல்லா ஏரியாலேயும் அஃபெக்ட் ஆகியிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாமல்லாம் வந்து எப்போயாவது ஒரு வாட்டி பஸ்ஸை மிஸ் பண்ணுவோம் இல்லை தேட்டருக்கு லேட்டாக போவோம் இவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து லேட்டாக போவாங்க பிகாஸ் தே ப்ரையாரிட்டைஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ் அண்ட் தே கேல்குலேட் த டைம் வெரி பேட்லி அண்ட் லாஸ்ட் மினிட்ஸில் அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்ட்டு ரஷ் பண்ணி தேட்டருக்கு போய் படம் பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரு வாட்டியும் இது கன்சிஸ்டண்ட்டாக நடக்கும் அதை வந்து அவங்க கவர் அப் பண்ணுறதுக்கு பிகாஸ் ஆஃப் தேர் செல்ஃப் எஸ்டீம் இஷ்யூஸ் அவங்க வந்து நான் வந்து ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன் பிஸியாக இருந்ததால் வேறு இதில் ஃபோக்கஸ் பண்ணதால் ஃப்ளைட்டே நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பெருமையாக பேசுவாங்க ஸோ இப்போ காசஸ் ஃபார் ஏடிஹெச்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் ஹை ஹெரிட்டபிலிட்டி இந்த டிசார்டருக்கு இருக்குது உங்கள் பேரண்ட்ஸ்க்கு இருந்திருந்தாலோ உங்களுக்கு வர்றதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது வேறு ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா கெமிக்கல் இம்பேலன்ஸ் இந்த பிரெயின் இப்போ டோப்பமென்ற ஒரு நியூரோ ட்ரான்ஸ்மிட்டரும் நாரப்பினஃப் நியூரோ ட்ரான்ஸ்மிட்டரும் கம்மியாக இருந்ததுன்னா உங்கள் பிரெயினில் உங்களுக்கு ஏடிஹெச்டி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ ஃபேமிலியில் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஏடிஹெச்டி டயக்னோஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து ரிஸ்க் இருக்குது டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் ரிஸ்க் இருக்குது பேரண்ட்ஸ்க்கு அதே மாதிரி உங்களுடைய சிப்ளிங் உங்களுடைய பிரதரோ சிஸ்டரோ டயக்னோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஏடிஹெச்டி இருக்கிறதுக்கும் ரிஸ்க் இருக்குது டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் ரிஸ்க் இருக்குது ஸோ ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா இந்த மாதிரி சிம்டமெட்டாலஜி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா யூனிட்டு பி அலர்ட்டட் இப்போ ஏடிஹெச்டியுடைய ரெட் ஃப்ளாக்ஸ் யாருக்கெலாம் இந்த இஷ்யூஸ் இருக்குதுன்னு சஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட் ஹோம் வீட்டில் வந்து ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் மெரிட்டல் ப்ராப்ளம்ஸ் பேரண்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது வந்து ஃபைனான்ஷியல் மணி மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் மூணாவது வந்து ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் இந்த ஜீரோ டூ ஹண்ட்ரட் டக்குன்னு வந்து அவங்களுக்கு வந்து தே வில் லூஸ் தேர் டெம்பர் நாலாவது வந்து ஒர்க் ரிலேட்டட் இஷ்யூஸ் அவங்க செல்ஃப் செலக்டிங் ஆக்டிவ் ஜாப்ஸ் எரட்டிக் ஒர்க் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு அப்புறம் ஃப்ரீக்வெண்ட் ஜாப் சேஞ்சஸ் இருக்கிறவங்களுக்கெலாம் இது இது ஒரு இஷ்யூவாக வி ஷுட் சஸ்பெக்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து செல்ஃப் எஸ்டீம் செல்ஃப் எஸ்டீம் வந்து ஹவு யூ ஃபீல் யூர் செல்ஃப் எஸ் எ பர்சன் நீங்கள் உங்களை எப்படி மதிப்பீடு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ட்டு யூஷுவலாக வந்து லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கும் இவங்களுக்கெல்லாம் அதர் ரெட் ஃப்ளாக்ஸ் பார்த்தீங்கன்னா பீப்புள் வித் டிரைவிங் இஷ்யூஸ் ஃப்ரீக்வெண்ட் ஆக்சிடென்ட்ஸ் எராட்டிக் டிரைவிங் அப்புறம் அதர் பிஹேவியர்ஸ் ரிஸ்கி பிஹேவியர்ஸ் லைக் ரிஸ்கி செக்ஷுவல் பிஹேவியர் கம்பல்சிவ் ஷாப்பிங் போர்னோகிராஃபி சப்சன்ஸ் மிஸ்யூஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த டிஸார்டரை சஸ்பெக்ட் பண்ணலாம் அடல்டி டிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் கோமோபிட்டி இஸ் த ரூல் இந்த டிசார்டர் ஆன் இட்ஸ் ஓன் வந்து ஃபோர்டீன் பர்சன்ட்டில் தான் இருக்கும் மிச்ச எயிட்டி ஃபைவ் டு எயிட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து தெர் வில் தெருள்பி அனத டிசார்டர் கோமோபிட் வித் திஸ் இஷ்யூ எந்த மாதிரி டிசார்டர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸும் ஃபோபியா மூட் டிசார்டர்ஸும் மோஸ்ட் காமனாக மிக்ஸ்அப் ஆகி வரும் இப்போ டயக்னோசிஸ் ஆஃப் ஏடிஹெச்டி எடுத்துக்கிட்டோன்னா ஆறு மாதமாவது மினிமம் இந்த சிம்டம்ஸ் இருக்கணும் ரெண்டு ஏரியா ஆஃப் லைஃப்பில் இந்த இஷ்யூஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கணும் ஒன்று ஒர்க்லேயோ இல்லை ஃபேமிலி லைஃப்லேயோ இல்லை சொசைட்டிலேயோ இல்லை டிரைவிங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு செட்டப்பில் இது வந்து இன்டர்ஃபியர் ஆகிருக்கணும் உங்களுடைய ஃபங்க்ஷனிங் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க லைஃப்பில் அப்படின்ற ஃபங்க்ஷனிங் வந்து இன்டர்ஃபியரன்ஸ் வந்து இந்த ரெண்டு ஏரியாவில் மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் மோர் தென் சிக்ஸ் சிம்டம்ஸ் ஆவது இருக்கணும் அந்த இன்னட்டென்டிவ் டைப் ஹைப்பர் ஆக்டிவ் டைப் இம்பல்சிவ் டைப் நம்ம முன்னாடி பார்த்ததில் மினிமம் சிக்ஸ் ஆர் மோர் சிம்டம்ஸ் இருக்கணும் இப்போ எப்படி இந்த டிசார்டரை ஸ்க்ரீன் பண்ணலாம் ஜென்ரல் பப்ளிக்கில் அப்படின்னா தெர் இஸ் அ செல்ஃப் ரிப்போர்ட்டிங் ஸ்கேல் ஏஎஸ்ஆர்எஸ் அப்படின்வாங்க ஏடிஎச்டி செல்ஃப் ரிப்போர்ட்டிங் ஸ்கேல் அதில் ஒரு சிக்ஸ் கொஸ்டின்ஸ் வரும் அது வந்து நீங்கள் ஆஃபன் மோர் ஆஃபன் அப்படின்னு நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கன்னா யூ கேன் கோ இன் டூ ஆன்சரிங் ஃபர்தர் கொஸ்டின்ஸ் இன் தட் ஸ்க்ரீனிங் இது வந்து செல்ஃப் ரிப்போர்ட்டிங் ஸ்கில் அடுத்தது வந்து உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை உங்கள் டீச்சர்ஸோ ஒரு ஸ்கில் அவங்க மார்க் பண்ணலாம் நீங்கள் எப்படி இருந்துருக்குறீங்க உங்களுடைய சைல்டுஹுட் பீரியடில் அப்படின்றதுல வந்து நீங்கள் ஹைலி ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அன்டையக்னோஸ்டு ஏடிஹெச்டி இருக்கிறது சஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ ஃப்ரம் த ப்ரொஃபெஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபார் a சைக்காட்ரிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட் திஸ் is த மோஸ்ட் fulfilling disorder டு ட்ரீட் பிகாஸ் த எவிடென்ஸ் பேஸ் பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஃபார்மக்காலஜிக்கல் நான் ஃபார்மோகாலஜிக்கல் சிவியர் ஃபார்ம் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசார்டருக்கு வந்து மெடிக்கேஷன்ஸ் இருக்குது லாங் ஆக்டிங் ஸ்டிமுலன்ஸ் தான் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் அது வந்து இஃப் யூ ஆர் டயக்னோஸ்ட் வித் ஏடிஹெச்டி அண்ட் இஃப் யூ ஹேவ் தி ஃபுல் ப்ளோன் டிசார்டர் அண்ட் இட் இஸ் அஃபெக்டிங் யுவர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னா ஃபஸ்ட்டு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணலாம் வித் அ ட்ரெயின் சைக்காலஜிஸ்ட் அதுலேயும் அட்ரஸ் பண்ண முடியலன்னா வீ கேன் ட்ரை தி மெடிகேஷன் ஆப்ஷன் அண்ட் யூ வில் சி த டிஃப்ரென்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஹை எவிடன்ஸ் பேஸ்ட் ஃபார் திஸ் மெடிக்கேஷன் ஸோ மை ரெக்கமெண்டேஷன் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து லுக் அட் இட் ஹஸ் எனி டிஃபிஷியன்சி லைக் விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா யூ கரெக்ட் இட் வித் அப்ரோப்ரியட் ரீப்ளேஸ்மெண்ட் அதே மாதிரி தெர் இஸ் அ கெமிக்கல் இம்பாலன்ஸ் இன் யுவர் பிரெயின் அண்ட் யுவர் பிரெயின் நீட்ஸ் கிளாஸஸ் அந்த கிளாஸஸ் வந்து யூ நீட் டு வேர் தம் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுர் லைஃப் ஸோ எதர் யூ கேன் அட்ரஸ் இட் பை psychological வேஸ் ஆர் த்ரூ medication வேஸ் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ஆர் உங்களை சார்ந்தவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா முதல்ல அவேர்னஸ் அப்புறம் இன்சைட் அவங்களுடைய வில்லிங்னஸ் ஃபார் அசஸ்மெண்ட் இது மூணும் சேர்ந்து வந்ததுன்னா சி அ ட்ரெயின் ப்ரொஃபஷனல் ஹூ கேன் ஹெல்ப் யூ அவுட் ஸோ தட் யூ கேன் லிவ் அ ஃபுல்ஃபில்லிங் லைஃப் தேங்க் யூ